வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியாக மச்சம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது மச்சம் கிடையாது, சின்ன சின்னதாக வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த பாடி எங்கே வேணால் வரலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட ஃபோல்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்து பகுதி இல்லைனா அண்டர் ஆர்ம்ஸு அப்படி அதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் ஃபேஸ்லேயுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு வகை இது ஸ்கின் டேக்ல ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய வந்து இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வருது அது. எஸ்பெஷலி ஃபேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக புள்ளி புள்ளியாக உங்களுக்கு வந்து மச்சம் மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ரீசன், அதை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து வீட்டில் வந்து ஹோம் ரெமெடியில் கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணி அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடப்போகுது. இது ஸ்ப்ரெட் வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, ஆனால் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அது எதனால வருது அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா நீங்க என்னதான் வந்து சொல்யூஷனுக்கு வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்றதுக்கு நீங்க போனீங்கனாலுமே திருப்பியும் அது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க அது என்னன்னு கண்டுபிடிச்சி எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணீங்கனாலே போறோம், உங்களுக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதும் குறையும், ப்ளஸ் நீங்க ரிமூவ் பண்ணீங்கனாலும் திருப்பியும் வராமல் இருக்கும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கின் டேக் அப்படின்றது குட்டி குட்டியாக அந்த பிளாக்காக வரும் இல்லையா, ஸோ அது வரத்துக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கோவிடுக்கு அப்புறம் அது நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, ஏன்னா வீட்டிலே இருக்கிறதுனால. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் ஃபஸ்ட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து அது பிளட் ஸ்ட்ரீமில் வந்து குளுக்கோஸாக வந்து கலந்துரும். அந்த பிளட்டு வந்து அந்த குளுக்கோஸை வந்து செல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தள்ளி விடணும். அப்படி தள்ளி விடலை அப்படின்னா அது பிளட்லேயே தான் அந்த குளுக்கோஸ் லெவல் இருக்கும், அதனால உங்களுக்கு ஸ்பைக் வரும். ஸோ அது வந்து செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேன்க்ரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அந்த இன்சுலின் சுரக்கும் போது செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட்டில் இருக்க குளுக்கோஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா உங்கள் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாயிடும். அப்படி இல்லை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ இன்சுலினுக்கு வந்து அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா ரொம்ப நாள் அப்படியே அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாகவே உங்கள் பாடி இருந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே சிம்டம் தான். ஸோ உங்களுக்கு ஸ்கின் டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகர் லெவலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸோட செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்க கண்டிப்பாக இதை தான் சொல்லுவாங்க, இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மாதிரி பிளாக் பிளாக்காக ஸ்பாட்ஸ் வந்தது உங்களுக்கு நிறைய ஒரு ரீசன்ட் டேஸில் உங்களுக்கு நிறைய வருது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் இதை நீங்கள் சொல்லி கண்டிப்பாக வந்து சுகர் டெஸ்ட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்பாட்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்துக்குமே அது பெனிஃபிட் தான். ஸோ பயப்படாதீங்க, ஏதாவது டெஸ்ட் போய் எடுக்கணும் அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா டெஸ்ட்டு எடுத்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணிட முடியும். பட் ரொம்ப வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா மெடிக்கேஷன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கின் டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னாலே நீங்கள் வந்து தாராளமாக போய் டெஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக போய் கூட எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டும் எடுத்துக்கோங்க. லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்றது உங்கள் பாடியில் இருக்க கொலஸ்ட்ராலோட கண்டென்ட் வந்து செக் பண்ணுறது. எவ்வளோ வந்து லெவலில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, குட் கொலஸ்ட்ராலும் இருக்குது, பேட் கொலஸ்ட்ராலும் இருக்குது, எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு போய் சொன்னீங்கனாலே என்டையர் அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் அவங்க எடுத்துருவாங்க. அது வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த ஸ்கின் டேக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ஸோ ஸ்கின் டேக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சிம்டம் மாதிரி தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ அதனால் இது ரெண்டுமே கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா அவங்க வந்து எதர் லேசர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரீசிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீசிங் மெத்தட் பண்ணியும் இதை ரிமூவ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு டெர்மட்டாலஜிஸ்ட் மட்டும்தான் இதை அட்ரஸ் பண்ண முடியும். இதை ஸ்கின் டேக்கை வந்து நீங்கள் ஹோம் ரெமெடி வச்சு கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து சில க்ரீம்ஸ்லாம் கூட வருது, ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க, டாக்டரோட அட்வைஸும் கேட்டுக்கோங்க. ஏன்னா அது நீங்க போட்டுட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடப்போது. பட் ஆனா இந்த ரெண்டு மெத்தட் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் டேகை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, லிப்பிட் ப்ரொஃபைலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வயசெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எந்த வயசுலையுமே நம்மளுக்கு வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருது. தப்பே கிடையாது, நம்ம ஒரு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது இல்லையா. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு எதனால வருதுன்னு. இது ரெண்டுமே இல்லைனா வெல் அண்ட் குட், மேபி வேறு ரீசன்ஸாக கூட இருக்கலாம். அதுவுமே நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். சில பேருக்கு பிளாக்காக இல்லாமல் ரெட் கலரில் குட்டி குட்டியாக மச்ச மாதிரி கூட நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வருதுனாலும் கண்டிப்பாக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து கண்டிப்பாக டெஸ்ட் சில டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க, ஃபேட்டி லிவராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்தாலுமே கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் ஹோம் ரெமெடி பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து க்ளீனாக நீங்கள் மெயின்டைன் பண்ணல, இல்லை நிறைய செயின் போட்டு உங்களுக்கு ஒத்துக்கல, இல்லை ஸ்கின்னோட ஃபோல்டில் வந்து உங்களுக்கு இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னா உங்களுக்கு வாட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் அந்த ஸ்கின் டேக் இருக்கு இல்லையா, அப்படியே மச்ச மாதிரியே இருக்கும், ஜஸ்ட் ஸ்கின்ல கொஞ்சம் ப்ரொட்யூடிங்காக இருக்கும், இல்லைன்னா ரெட் ரெட்டாக வர அந்த மாதிரி மச்ச மாதிரி வரதெல்லாம் எப்பயுமே நல்லது நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கிறது. நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயோ டாக்டராக்கா பயமாக இருக்குன்னு. பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை வந்து கரெக்டான வழியில் தான் அவங்க கைட் பண்ணுவாங்க. எதுவுமே வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் எவ்வளோதான் வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அது என்ன ரீசன் தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திருப்பியும் வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இது எல்லாமே நார்மல் கண்டிஷன் தான். நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இதெல்லாம் வராமல் இருக்கும். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.